ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பிளே ஸ்டேஷன் கன்சோல், அதாவது PS4 யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா PS5 கன்சோல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட கண்ட்ரோலர் பாத்தீங்களா, dualshock ஆர் dualsense கண்ட்ரோலர். கண்ட்ரோலரோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வாங்கியிருப்பாங்க, சரியா சார்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஐ மீன் ப்ராப்பரா சார்ஜ் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலரே வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிடும். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் டெட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம யூஸ் பண்றதுனால தான். இப்போ வர மொபைல் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். எஸ்பெஷலி சாம்சங் எல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா மென்ஷன் பண்ணிப்பாங்க, இத பாருங்க சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ இது மூலமா வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா போயிடும். ஸோ டேரக்டா எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவர் அவுட்லெட்ல நம்ம கொடுக்க கூடாது. எக்ஸாம்பிள் PS5க்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் டாக் உள்ளது, அது மூலமா நம்ம பண்ணலாம். இல்லாட்டி PS4க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் டாக் இருக்கு, ஐ மீன் அஃபிஷியலி லைசன்ஸ்டு ப்ராடக்ட் பை பிளே ஸ்டேஷன் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணலாம். பட் நம்ம மொபைல்லையோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி டைப் சி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சார்ஜ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சார்ஜ் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கக்கூடாது, இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வோல்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ அது எவ்வளவு வோல்ட்னு இருக்கும், அதாவது 9 வோல்ட் இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 5 வோல்ட் இருந்ததுனா நம்ம யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சோல்லே சார்ஜ் பண்ணிக்கலாம். கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யூஎஸ்பி பிளக் பண்ணிட்டு டேரக்டா நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல சார்ஜ் ஆயிடும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சார்ஜ் பண்ணுவேன். அதர்வைஸ் இல்லாட்டி பிசில கனெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவேன். நான் பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் சீக்கிரமா சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் ஆன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இதுல எவ்வளவு வால் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சார்ஜர் வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சாம்சங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து எம்ஐயோட சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எனி மொபைல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து PS4 கண்ட்ரோல்லையோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா PS5 கண்ட்ரோலரில் நம்ம டேரெக்டாக பவர் அவுட்லெட்டில் கொடுத்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்னு இருக்கணும். நம்ம PS4 கண்ட்ரோலர் ஆர் PS5 கண்ட்ரோலர் இருக்கு பாத்தீங்களா, இதுல இங்கேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க 5 வாட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதுல பாருங்க 5 வாட்னு இருக்கு. ஸோ 5 வாட் பேட்டரியோட இது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 mAh, பட் வந்து பாத்தீங்கன்னா 5 வாட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுல பாருங்க 5 வாட் இருக்கு அண்ட் 9 வாட் இருக்கு. ஸோ 9 வாட் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ நார்மல் வந்து பாத்தீங்கன்னா 5, பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா கண்ட்ரோலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இன்புட் போகாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிற மாதிரி தெரியும், பட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டெட் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ நீங்கள் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேரெக்டாக பவர் அவுட்லெட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோடது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, கொஞ்சம் க்ளோஸில் இருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 5 வாட்னு போட்டிருக்கு. ஸோ 5 வாட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோடது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பவர் அவுட்லெட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சேஃபான மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறது தான் நல்லது. ஈவன் வந்து பாருங்கள் dualsense கண்ட்ரோலரில் இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க 5 வாட் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 mAh, பட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பண்ணலாம். இப்போ அடுத்ததான் இன்னொரு சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பாருங்கள், இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது, பிகாஸ் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்ட் தான். ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களோட கொஞ்சம் லைஃப் எக்ஸ்ட்ராவாக வரும் கண்ட்ரோலருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சார்ஜிங் பண்ணோம் அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுவேன் மேக்ஸிமம். எனக்கு வந்து எனக்கும் விஷயம் தெரியாது ஆரம்பத்தில், பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அனலைஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். PS5 dualsense கண்ட்ரோலருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த சார்ஜிங் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம், சேஃபானது தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி PS4க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜிங் டாக் இருக்குது. ஸோ நம்ம அதை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ அது இருந்தனாலும் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் இருக்கும்போது கன்சோல்லே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா PS5 கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது 5 வால் தான். ஸோ இதில் நம்ம வந்து வந்து பிளக் பண்ணால் எதுவும் ஆகாது, ஐ மீன் சார்ஜ் பண்ண எதுவும் ஆகாது. ஸோ சார்ஜ் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் இது 5 வாட்ஸ் சொன்னேன். PS4க்கும் அதே தாங்க, PS4க்கும் சேம் தான். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங், சீக்கிரமாக ஆகும், பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது, சும்மா டெமோக்காக தான் யூஸ் பண்ணுறேன்.
யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்மிடியேட்டாக எந்த ரிஃப்ளெக்ட்டும் தெரியாது, அது பாட்டின சார்ஜிங் ஆகும், பட் பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் அண்ட் மேபி டெட்டாக கூட ஆகலாம். அண்ட் பேட்டரி போயிடுச்சுன்னா பேட்டரி மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ பெட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னா பெட்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.